வெல்கம் டு ஸ்டார் ஃபேன். டுடே நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். திணையரிசி யூஸ் பண்ணி லெமன் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 1 கப் அளவுக்கு திணையரிசி எடுத்துகிட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஊறணும். சிறுதானியெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகும், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். நீங்கள் இட்லி தோசை எடுக்கிறத விட நல்லா கொலக்கொலன்னு வேக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டைஜஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி ஹீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த அரிசியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே சிறுதானியெல்லாம் பண்ணும்போது நல்லா ஊற வச்சுட்டு பண்ணுங்கள். அப்போ தான் ரைஸ் நல்லா சாஃப்டாக குக் ஆகும், நமக்கு வயிறு வலியெல்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி சிறுதானிய அரிசிலாம் நீங்கள் வடிச்சுட்டு குழம்புல சாப்பிட்றத விட லெமன் ஆட் பண்ணி லைட்டாக அந்த புளிப்போட லெமன் சாதமாக சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதுதான் பதம். அரிசி இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கணும். இப்போ இதை வடிச்சுக்கலாம். லெமன் சாதம் பண்ணுறதுக்கு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 4 பூண்டு, 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ஒரு சின்ன சைஸ் லெமனில் 1/2 லெமனோட ஜூஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன சைஸ் கப்பில் தான் வந்து அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் எடுக்கிறத பொறுத்து அளவுகளை அதிகப்படுத்திக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த திணையரிசி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் லெமன் சாதமாக பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது வடித்து வச்சுருக்க திணையரிசியை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சிறுதானியெல்லாம் நீங்கள் டெய்லி லன்ச்சில் ஆட் பண்ணிக்கும் போது நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், ரொம்ப லைட்டாகவும் இருக்கும் ஃபுட்டு. ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, சர்வ் பண்ணிக்கலாம். ஹெல்தி திணையரிசி லெமன் சாதம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் டு ஸ்டார் ஃபேன்ட்.